ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் ஆகஸ்ட் 30th. உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. முதலமைச்சர் மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அவங்க அப்படி யோசிப்பாங்க. அது வந்து ஒரு ஒரு செட்பேக்காக இருக்கும், ஒரு ஜெர்க்காக இருக்குமே தவிர கூட்டணி இல்லைனாலும் இன்னும் அக்ரெசிவாக தான் வாங்க கூட்டணி. ஸோ பழி வாங்குறக்கா எங்களை பண்ணுறாங்க. சரத்பவார் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, மல்லிகார்ஜுன கார்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறார், அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. என்ன எல்லா கவர்மெண்ட் ஏஜென்சியும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் கூட்டணியில் சேர்க்கறக்காகவும் அங்கே பணிஞ்சு போகணுங்கிறக்காகவும் நாங்கள் சண்டை போடக்கூடாங்கிறக்காக எங்களை மிரட்டுறக்காக வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிடுங்க. ஸோ அந்த விஷயம் இன்னும் அப் அண்ட் இன்னும் பெருசாக தான் போகுமே தவிர வேறு ஒன்றும் விஷயம் இருக்காது. இந்த ரெண்டு பேருடைய திரு கே கே சார் மற்றும் திரு தங்கம் தனசு மீதான கேஸ்னால அந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் எதுவுமே வரப்போகிறதில்ல. ஆனால் இவர்கள் இரண்டு பேருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இந்த கேஸை வந்து இவர் எடுத்ததே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஸோ வந்து திரு பொன்முடி அவர்கள் கேஸும் சரி, இவங்க ரெண்டு கேஸும் சரி, அது நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் எடுத்திருக்கிறாரு. ஸோ மறைமுகமாகவும் ஜாடை மாடையாகவும் லேசாக ரெண்டு விமர்சனங்களை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. கவர்னருக்கு வந்து போட்டு பார்க்குற மாதிரி அவர் யார் தெரியாதா, அவர் எந்த வழக்கு விசாரிச்சோ தெரியாதா அப்படின்னு நீதிமன்றத்தின் மீதும் நீதிபதி மீதும் லேசாக ஒரு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அது பெருசாக ஜெர்க்காயிச்சுன்னா அப்படி அப்படி அமைதியாயிருவாங்க. இல்லை கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அது நடக்கும், ஏன்னா அவருக்கு ஒரு முத்திரை கொடுத்த ஒரு ஒரு விமர்சனம் வைக்க அது மாதிரியான ஒரு முயற்சி நடக்கும். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வாசித்த பிறகு 3 நாட்களாக எனக்கு தூக்கம் வரவில்லைன்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. எனக்கு கூட தான் இந்த தீர்ப்பு வந்த பிறகு 7 நாளாக தூக்கம் வரல. எனக்கு எப்படி தூக்கம் வந்து திடீர்னு கலைஞருடைய பராசக்தி பாட்டை கேட்டு போட்டேன். நஞ்சி பொறுக்குதில்லையே இந்த நிலை கேட்ட மனிதர்களை பார்க்கையிலேன்னு பாட்டு கேட்டேன், தூக்கம் வந்துச்சு. ஒரு காரணமாகம்மா எனக்கு தூக்கம் வரலன்னா எனக்கு என்ன நோயின்னு நான் டாக்டர் பார்க்கணும். அவருக்கு முன்னே எனக்கு கூட 7 நாள் தூக்கம் வரல. அந்த தூக்கத்தை போக்க வந்து இந்த பாட்டு தான், நெஞ்சி பொறுக்குது இல்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைக்கையில் பாட்டு காதில் விழுந்து தூக்கம் வந்து தூங்கிட்டேன். அதுதான் நான் சொல்லிவிட்டேன், இதையெல்லாம் உரிய நீதிமன்றத்தில் வாதாடுவோம். இதை பற்றி சொல்லும்போது இதையெல்லாம் பாயிண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வைப்போம். சுப்ரீம் கோர்ட் நல்ல தீர்ப்புகள் வரும், வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறதல்லவா. ஆகவே இதெல்லாம் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் 2020 ஒரு இப்படி சோம்போட்டாக எடுத்த வழக்கில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு, தள்ளுபடியும் செஞ்சுருக்கு. என் வழக்கிலே சொல்கிறேன்னே, நானே எடப்பாடி மேலே கேஸ் போட்டதும் நான் தான், எனக்கு லோக்கல் ஸ்டாண்டி இருக்குது, ஐம் அக்ரிவிட் பார்ட்டி, நான் பாதிக்கப்பட்டவன். நான் போட்ட வழக்கில் 3600 கோடி ரூபாயில் ஊழல் செய்தவரை வந்து நான் விசாரிக்க மாட்டேன், கோர்ட்டினுடைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை நான் அப்பீல் போகிறோம். 3600 கோடி ரூபாய்க்கு விசாரிப்பதற்கு நீதிமன்றத்தினுடைய டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா 44 லட்சத்துக்கும் 74 லட்சத்துக்கும் இவரே எடுத்து விசாரிக்கிறோம், எவ்வளோ டைம் வேஸ்ட்டு என்று நீ உச்சநீதிமன்றம் கேட்காதா? அவருடைய டிஸ்கிரிஷனரி பவரை யூஸ் பண்ணி பிக் அண்ட் சூஸ் பண்ணுறாருன்னா அவருடைய மோட்டிவ் என்னான்றது மாலிஃபைடு இன்டென்ஷன். அதுதான் அந்த மாலிஃபைடு இன்டென்ஷனுக்கு பின்னாடி இருக்கிறது அவர் தான் பதில் சொல்லணும். நான் இஸ் நாட் அ பாலிட்டிஷியன், நான் சொன்னிட்டு அவர் வந்து பதில் சொல்ல முடியாது. அதனால் நான் ஒரு அரசியல்வாதி இல்லை, அரசியல்வாதி இதை சொல்லியிருந்தால் நான் சொல்லுவேன், அவர் பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு. இஸ் அ ஜட்ஜ், ஆனரபிள் ஜட்ஜ், அவருக்கு அவரை வந்து நான் ஷுட் நாட் க்வெஸ்டின், பட் இஸ் ஆர்டர் கேன் பி க்வெஸ்டின், ஐ எம் அக்ரீவ்ட், தேர்ஃபோர் ஐ எம் கமிங் ஃபோர். நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், பிகாஸ் ஐ எம் தி பெட்டிஷனர் இன் எடப்பாடிஸ் கேஸ். லைக் வைஸ் எம் மீது சுப்ரீம் கோர்ட் வரலும் போன கேஸில் அவர் தான் ஆர்டர் போட்டார். ஸோ ஐ எம் அன் அக்ரீவ்ட் பார்ட்டி, ஐ ஹவ் காட் லோக்கல் ஸ்டாண்டி. அதாவது வந்து அவருடைய தீர்ப்பு இந்த வாத பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ்கோர்ட்டில் இருக்கிற நீதிமன்றங்களே இனிமேல் எந்த வழக்கையும் விசாரித்து நடுநிலையோடு தீர்ப்பு எழுவாங்களான்ற ஒரு அச்சம் எல்லாருக்குமே ஏற்படுது. காரணம் என்னென்னா அவங்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுகள், அவங்க பிலோ தி ரேங்க் ஆஃப் தி ஹைகோர்ட் ஜட்ஜ். நாம் தீர்ப்பு கூறிட்டோமா மேலே போய் அவர் இன்னரின் பவர்ஸ் யூஸ் பண்ணி ஹைகோர்ட் ஜட்ஜி வந்தாங்களா என்ன அவருன்றதுக்காக நியாயம் கிடைக்காது. அது மட்டும் இல்லை, இதனால் கிரிமினல் கோர்ட்டில் இருக்கிற ட்ரையல் கோர்ட்டில் இருக்கிற எல்லா வக்கீலுடைய தொழிலும் பாதிக்கும். எந்த கிரிமினல் கோர்ட்லையும் ட்ரையல் நடத்தவே முடியாது. இப்போ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் தேவையில்லை, செஷன்ஸ் கோர்ட் தேவையில்லை, ஸ்பெஷல் கோர்ட் தேவையில்லை, ஹைகோர்ட் ஒன்றுமே எல்லாம் விசாரிக்கணும்னா அது வந்து ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கே
சரியா என்பதை நீதிபதி பாதுகா அசோசியேஷன் தான் டிசைட் பண்ணணும். இட் இஸ் எ டிபேட்டபிள் குவஸ்டின்.